ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழைப்பூ கிளீனிங் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ வந்துட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கருக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த பூ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கையில் ஆயில் தடவிட்டு க்ளீன் பண்ணோன்னா தான் நமக்கு வந்து கையெல்லாம் வந்துட்டு கருத்து போகாமல் இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக கருத்துடும் கை. ஸோ க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கையால் ஒரு நல்லா வச்சு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற அந்த முட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த முட்டு வந்துட்டு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அந்த முட்டும் மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் அந்த தோல், அதை மட்டும் எடுத்துட்டோன்னா போதும், வேறு எதையுமே ரிமூவ் பண்ண தேவையில்லை. இது மட்டும் ரெண்டையும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டாவோ இல்லை வந்து இதை வடை செய்யலாம், அதுக்கப்புறம் சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு என்ன வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நம்ம இதை அடிக்கடி நம்ம உணவோடு நம்ம கலந்து சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. கண்ணுக்கு பல்லுக்கு அல்சர்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வாழைப்பூ சாப்பிட்றதுனால. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாழைப்பூ வந்து ஒரு மாதத்தில் 4-5 times குறைஞ்சபட்சம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இதை க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த க்ளீன் பண்ண பூ எல்லாமே வந்து நம்ம வெளியிலே இப்படி வச்சோம் அப்படின்னா கருத்து போயிடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த க்ளீன் பண்ண பூவை நீங்கள் தண்ணியில் போட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு தயிர் இல்லை மோர் இல்லைலாம் கொஞ்சமாக வந்து லெமனை வந்து பிழிஞ்சு ஊற்றுங்க. பிழிஞ்சு ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த போட்டு வச்சுருந்த பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன கலரில் போட்டிங்களோ அப்படியே தான் இருக்கும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகி கருப்பு கலரில் வந்துடும். வாழைப்பூ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு குட்டியாக இருக்குது இல்லையா, இதை மட்டும் நம்ம வந்து அப்படியே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு. நம்ம சமைக்கிற இந்த வாழைப்பூ வந்துட்டு கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மோர்லேயோ நான் சொன்ன மாதிரி அந்த லெமன் தண்ணியிலையோ நீங்கள் ஊற வச்சு ஒரு 15 minutes ஆகும் ஊற வச்சுட்டு சமைச்சிங்க அப்படின்னா கசப்புத்தன்மைன்றது கொஞ்சம் கூட இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.